பால்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு நாசர் அவர்கள் மாண்டஸ் புயலின் எதிரொலியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும் பொருட்டு ஆவின் பால் தங்குதடையின்றி பொதுமக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 9ஆம் தேதி முதல் ஆவின் பால் உற்பத்தி பால் பண்ணைகள் உள்ளிட்ட நிலையங்களின் அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பித்து பால் உற்பத்தியை தங்குதடையின்றி உற்பத்தி செய்யவும் உற்பத்தி செய்யப்பட்ட பால் பாக்கெட்டுகள் அனைத்தும் மக்களிடமும் எந்தவித தடையுமின்றி சேரவும் உரிய நடவடிக்கைகளை எடுத்து ஆலோசனைகளையும் வழங்கினார். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் அவர்கள் அனைத்து பால் பண்ணைகளையும் முழு மூச்சாகவும் விரைவாக நேரடியாக சென்று பார்வையிட்டதோடு இரவு முழுவதும் அம்பத்தூர் பால் பண்ணையில் இருந்து கண்காணித்து மேற்பார்வை செய்து அனைத்து நடவடிக்கைகளையும் உடனிருந்து செயல்படுத்தி புயல் நேரத்திலும் பால் பண்ணையில் தங்கியிருந்து ஊழியர்களுடன் இணைந்து அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டதோடு உரிய நேரத்தில் பால் பாக்கெட்டுகள் விநியோகம் செய்யப்படுவதையும் உறுதிப்படுத்தி மாண்டஸ் புயல் தாக்கத்தின் விளைவாக எங்கும் பால் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கி அனைத்து மக்களுக்கும் பால் பாக்கெட்டுகள் கிடைக்கும்படியாக வழிவகை செய்தார். இதனால் சென்னை மாநகரத்தில் எந்த ஒரு பகுதியிலும் பால் தட்டுப்பாடு என்பதே இல்லை என்பதை மக்கள் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். ஆவின் நிறுவனத்திற்கும் பால்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மக்கள் தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்.